அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தியாசங்களை வச்சு தற்போதைய வயதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க கணக்கு பார்ப்போம். இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்கு. எனில் மூத்தவரின் தற்போதைய வயது என்ன? இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்கான வயசு வித்தியாசம் 10 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரோட வயசு ஒப்பிட்டாலும் 10 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ இது இந்த அடிப்படை விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரிட்டு வாங்க, அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம எழுதுவோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எழுதுவோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரின் வயதை போல் எத்தனை மடங்குங்கிறாங்க? 2 மடங்குங்கிறான். ஸோ அப்போ 2:1, இது மூத்தவர், இது இளையவர். ஆகலாம், ரைட், வாங்க. ஸோ வயசு வித்தியாசம் எவ்வளவு? இதுக்கு இது வித்தியாசம் எவ்வளவு? 1. ஸோ ரெண்டு பேர்த்துக்கான வயசு வித்தியாசம் எவ்வளோ? 10 ஆண்டுகள். ஸோ ஒரு பங்கு தான் எவ்வளவு? 10. ஒரு பங்கு தான் எவ்வளவு? 10. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தருடைய வயசு எவ்வளோ? 2 பங்கா? ஒரு பங்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 10னு சொல்லியிருக்கோம். அப்போ 15 ஆண்டுக்கு முன்பு எத்தனை 2 பங்கு இருக்கா? அப்போ இவருக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? 20னு வந்திருக்கும். இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 10னு வந்திருக்கும். ரைட். குவெஸ்டின் என்ன கேட்குறான்? மூத்தவரின் தற்போதைய வயது என்ன? ஸோ அப்போ நம்ம டேட்டாவை என்ன பண்ணுவோம்? தற்போதுனா என்ன பண்ணுவோம்? 0 கொண்டு வரணுமா? ரைட். அப்போ இங்கே -15 இருக்குது. அப்போ 0 வந்து என்ன பண்ணும்? +15 கூட்டணும். ஸோ +15 கூட்டணும், என்னது? 0 வந்துடும் தற்போதைய டேட்டா. ஸோ இங்கேயும் +15 கூட்டணும், இங்கேயும் 15 கூட்டணும். அப்போ தற்போது அவருடைய மூத்தரோட வயசு எவ்வளவு? 35. புரியுங்களா? ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப ரொம்ப ஈஸி.